தலைப்புச் செய்திகள். முஸ்லிம் தலைவர்கள், அரசு சாரா நிறுவனங்களின் தலைவர்கள், இஸ்லாமிய விவகாரங்கள் தொடர்பான அரசு நிறுவன பிரதிநிதிகளுடன் நோன்பு திறப்பு விழாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வானது தாமான் மலூரி கோலாலம்பூரில் உள்ள பைத்துல் ஹேசான் அல் கைரி அனாதை பராமரிப்பு மற்றும் கல்வி மையத்திலிருந்து 18 ஆதரவற்ற சிறுவர் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுடன் இணைந்து நோன்பு திறந்ததில் மனம் நெகிழ்கிறது என்று பிரதமர் கூறினார். ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய இரு நாடுகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட வர்த்தகம் முதலீட்டு பயணத்தின் வாயிலாக 4,600 கோடி வெள்ளி மதிப்புள்ள முதலீடு வாய்ப்புகளை மலேசியா பெற்றுள்ளதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திங்கு ஜஃப்ருல் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 240 கோடி வெள்ளி மதிப்புள்ள ஏற்றுமதி வாய்ப்புகளை மலேசியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு ஊழியர்களுக்கான புதிய ஊதிய முறை இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக பிரதமர் துறை கூட்டரசு அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஆலோசனைகளும் ஆட்சேபனைகளும் இந்த ஆய்வில் உள்ளீடாக பயன்படுத்தப்படும் என்றார் அவர். ரமலான் சந்தைகளில் இருந்து 500 கிலோவிற்கும் அதிகமான விற்பனையாகாத உணவு பானங்கள் சேகரிக்கப்படுகிறது என்று மலாக்கா எஸ்டபிள்யூ காப் இயக்குனர் நூர் ஷாக்கி முகமது நூர் கூறினார். ரமலானில் தேவைக்கு அதிகமாக உணவு வாங்கி கொண்டு அதை வீணாக்கும் போக்கு அதிகரித்துள்ளது. மலாக்காவில் ரமலான் சந்தையில் வியாபாரம் செய்யும் வணிகர்களுடன் இணைந்து உணவுக்கு மதிப்பளிப்போம், விரயத்தை தவிர்ப்போம் எனும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுகவின் 21 வேட்பாளர்களை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்தார். வடசென்னை கலாநிதி வீராசாமி, தென்சென்னை தமிழ்ச்சி தங்க பாண்டியன், மத்திய சென்னை தயாநிதி மாறன், ஸ்ரீபெரும்புதூர் டி ஆர் பாலு, அரக்கோணம் ஜெகத்ரட்சகன், தூத்துக்குடி கனிமொழி ஆகியோர் முக்கிய மாணவர்களாக உள்ளனர். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அரசியல் சட்டப்பிரிவு 356 அகற்றப்படும். சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கேஸ் சிலிண்டர் ₹500, பெட்ரோல் விலை ₹75 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அனைத்தும் முற்றிலும் அகற்றப்படும் என்று திமுக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலில் தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளது. விஜயகாந்தின் தேமுதிகவுக்கு 5 இடங்கள், புதிய தமிழகத்தின் கிருஷ்ணசாமிக்கு 1 தொகுதி, எஸ்டிபிஐ கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணசாமிக்கு தென்காசி தொகுதியும், எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. 16 இடங்களில் அதிமுக வேட்பாளர்கள் மக்களவைக்கு போட்டியிட உள்ளனர் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ஹாங்காங்கில் அரசுக்கு எதிரானவர்கள் மீது அடக்குமுறையை கையாள வகை செய்யும் மேலும் ஒரு சட்டத்தை அந்த பிரதேச பேரவை நிறைவேற்றியது. ஹாங்காங்கில் சீனா அமல்படுத்தியுள்ள தேசிய பாதுகாப்பு மசோதாவில் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு மேலும் கடுமையான தண்டனைகளை விதிக்கும் அம்சங்களை 23rd சட்டப்பிரிவாக சேர்ப்பதற்கான தேசிய பாதுகாப்பு காவல் மசோதா பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்தனர். பாகிஸ்தானின் தென்பகுதியில் உள்ள தனியார் நிலக்கரி சுரங்கத்தில் எரிவாயு வெடித்ததில் அந்த சுரங்கம் இடிந்து விழுந்தது. வெடிப்பு ஏற்பட்ட போது 10 பேர் சுரங்கத்தினுள் இருந்தனர். இடிபாடுகளிலிருந்து 2 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 8 பேர் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் அவர்களை மீட்கும் முயற்சி தொடர்கிறது. சிறுத்தை சிவா இயக்கும் கங்குவா படத்தில் சூர்யா நடித்து முடித்துள்ளார். இப்படத்தை ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார். இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை திஷா படானி நடித்துள்ளார். இந்த ஆண்டு ஏப்ரல் வெளியீடாக திரைக்கு வர உள்ளதால் தயாரிப்பு நிறுவனம் படத்தின் பணிகளை முடிக்க தீவிரம் காட்டியுள்ளது. இந்த நிலையில் கங்குவா படத்தின் புதிய டீசரை இன்று வெளியிட்டுள்ளனர். ஹாங்காங்கில் பிப்ரவரி மாதம் நடந்த நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் மெஸ்ஸியின் விளையாட்டை காண்பதற்காக பெரும்பாலான கால்பந்து ரசிகர்கள் டிக்கெட் வாங்கியிருந்தனர். ஆனால் அந்த ஆட்டத்தில் காயம் காரணமாக மெஸ்ஸி களமிறங்கவில்லை. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ரசிகர்கள் கோபத்தில் நீதிமன்றத்தை நாடவும் முடிவு செய்தனர். தற்போது டிக்கெட் கட்டணத்தில் பாதையை திரும்ப அளிக்க நிர்வாகிகள் முன்வந்துள்ளனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.